வந்து உங்க தீபன் நான் கூப்பிட்டேன் அந்த இடத்துல அவர் வந்து டிஆர்ல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குங்க பாருங்க அந்த மேகம் அப்படியே மலை மூடி இருக்கு ஸோ நம்ம அந்த இப்போ மழை அதிகமாக இருக்கவும் ஃபால்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பித்தோம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஏறப்ப நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கையில் பட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகல அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம் மேலே அநேகமாக ஒரு 17வது பெண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வியூ இருந்தது சரி நிறுத்தணும் இப்போ தான் பார்த்தேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல சரி ஓகே இதை வந்து காட்டலாம் அப்படிங்கிறனால தான் நிறுத்தியிருக்கோம் ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது நல்லாயிருக்கு பார்க்க நான் வந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் ம் மிஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க செம பிளேஸு டே அப்படியே வா ஈக்குவலா சரி ஓகே போகலாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழேருந்து அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேங்க கடைசியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகல ஆஃப் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததால் வேஸ்ட்டு என்னென்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை வேறு இருந்தாலும் அப்பப்போ ஞாபகம் வரதை நான் சொல்கிறேங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நம்ம ப்ரொஃபைலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீ ப்ரமோஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் இதுதாங்க வேறு ஒன்றும் இல்லை அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தேவைப்பட்டுச்சுங்க அப்போ வந்து சரி ஓகே எடுத்து நம்ம இதிலையா அப்லோட் பண்ணி வச்சு அது மிஸ் ஆச்சுன்னா வேஸ்ட் இல்லையா ஸோ அதனால தான் எனக்கு யூடியூப் அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு சரி ஓகே இதில் வந்து நம்ம எடுக்கிற வீடியோவை அப்படியே எடுத்து போடுவோம் நமக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன் அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ அதுக்காக தான் வந்து சரி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நல்லா மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க நல்லாயிருக்கு கிளைமேட்டு இங்கே பாருங்கள் மிஸ்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ரோட்லேயே வருது நல்லாயிருக்குங்க வியூ அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அங்கேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ மணி 9 ஆயிடுச்சுங்க இன்னும் நாங்கள் மேலே போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் இருக்குது கஷ்டம்னா மேலே போக எனக்கு தெரிஞ்சு 10 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் 10 கண்டிப்பாக ஆயிரும் சரி ஓகே கீழே அந்த அரப்பளீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயகங்கை இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேப்புருங்க அங்கே தான் ஆகாயகங்கை இருக்குது அங்கே தான் போகணும் கீழே இறங்குறதே பார்த்திங்கன்னா 1200 ஸ்டெப்ஸ் இருக்குது இறங்குறது கூட இறங்கிடலாம் மேலே ஏறது ரொம்ப கஷ்டம் டயர்டாயிரும்னு வைங்களேன் அங்கே ஒன்று போயிட்டு வந்தாலே அது ஒன்று தான் கொஞ்சம் சிரமம் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை பார்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ் ஏர்லாம் கொஞ்சம் இது பண்ணாலே நமக்கு வந்து நார்மலாயிருங்க அதனால் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும் பெண்டாகவும் இருக்கும் சேம் டைம் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பண்ணணும் எத்தனாவது பெண்டுன்னு இருந்திருக்கும் அதை உடச்சிட்டாங்க அந்த இடத்துல இல்லை ஸோ எத்தனாவது பெண்டுன்னு தெரியல நான் அடுத்த பெண்டு பார்த்துட்டு எத்தனாவது பெண்டுன்னு சொல்கிறேன் இந்த டேர்னிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக டேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃபுங்க ஏன்னா வண்டி வெயிட்டு உளுந்துனா கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரை பண்ணணுங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம பசங்க பின்னாடி ஒரு வண்டி பின்னாடி வருது ஹார்னட் பின்னாடி வந்துட்டுருக்கு மீட்டியார் முன்னாடி போகுது நம்மளும் மீட்டியார் தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் நிறையா டிஸ்கிரிப்ஷனில் நிறையா லிங்க் கொடுத்துருப்பேன் நம்ம முன்னே அதாவது ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட போஸ்ட்லாம் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இது வந்து 39வது பெண்டுங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ ஏதாவது பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே லாரி வருது சரி நம்ம போயிடலாம் ஓ பஸ்ஸு செம்மையாக வருதுங்க
ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டேக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த விரல் திடீர்னு வலிக்குதுங்க, என்னாச்சுன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் மேலே வந்திருக்கோம் நம்ம. ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 41வது பெண்டு. இது பாருங்கள், பயங்கர டேப்பருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம முன்னாடி போகிறோம். ஆஹா ஆஹா, இங்கே பாருங்க, அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே உள்ளே வருது, சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் கியரில் ஏற்றிட்டுருக்கேன், பட்டு செகண்ட் கியரில் ஏற்றுறது பெட்ரு. நமக்கு தேர்ட் கியர் ஓரளவுக்கு ஸ்பீடில் போகிறனால நான் தேர்ட் கியரில் ஏற்றிட்டுருக்கேங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்பால் போச்சு, நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தப்போ பார்த்தீங்கன்னா மீட்டியர் ஃபயர்பால் ஒன்று போச்சு. நம்மக்கிட்ட சூப்பர் நோவா இருக்குது, பின்னாடி ஸ்டெல்லார் வருது. ஸோ மூணு வேரியண்ட்டுமே இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டோம், மூணுமே இருந்தது. சில்லுன்னு இருக்குங்க, குளிருது, நல்லாயிருக்கு, நல்ல டேப்பர், நல்ல ட்ரெயினிங், நல்லா. ஃபோன் இல்லைன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றலாம், பட் நமக்கு பொறுமையாகவே ஏற்றலாம், ஏன்னா எல்லோரும் ஒட்டுக்க போகணும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு பழக்கப்பட்ட ரோடு ஓரளவுக்கு, அதனால் கொஞ்சம் நெஞ்சு தெரியும்னு வைங்களே, ஒரு சில இடத்துக்கெல்லாம் தெரியும். ஸோ அதனால் மேப் பார்க்குற வேலை இல்லை, அதனால் அப்படியே போயாச்சு. நமக்கு புது ஏரியாவாக இருந்தால் வேறு வழி இல்லை, மேப் பார்த்து தாங்க ஆகணும். ஸோ மழை வந்திருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச நைட்டு மழை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஈரமாக தான் இருக்குது, அதனால தான் கிளைமேட்டும் இந்தளவுக்கு இருக்குது, இல்லைனா இந்தளவுக்கு இருக்காது. எப்பயுமே நான் இதுவரைக்கும் வந்ததுலேயுமே இந்தளவுக்கு கிளைமேட் நான் கொல்லிமலையில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. என்ன, நாங்கள் நினச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கிளைமேட்டு, பட் இந்த கிளைமேட்டே ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனாவது பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 51வது பெண்டு. ஸோ 51 பெண்ட் வந்துட்டோம். இங்கே பாருங்க, அப்பா செம்மையாக இருக்குங்க. ஸோ பின்னாடி வந்தவங்களை காணோம், அவங்க வரட்டும், கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஃபுல்லாக அப்படியே செம்மையாக இருக்குது, கை ஜன்னல் ஜில்லுன்னு இருக்குது, க்ளவுஸ் போட்டே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, க்ளவுஸ் போடலன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கால் வலிக்குதா என்ன தொட? சரி ஓகே, கேட்டேன். ஸோ பின்னாடி போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு பில்லியன் ரைடர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ட்ரெயினிங்லாம் நல்லா இருக்குங்க, ட்ரெயினிங் ரைடே சூப்பராக இருக்குது, அதனால் நமக்கு ஷார்ட்டாகவே ட்ரெயின் பண்ண முடியும், ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் மீட்டியார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்களா, அவங்களுக்கு ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, சாரி ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங்கும் செம்மையாக இருக்குது, ஸோ பிரேக் பிடிச்சி போகிறதுக்கும் வேறு லெவலாக இருக்குது. இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் கீர் குறைச்சி ஏற்றி அப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு டேப்பர் இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று வருதுங்க, சூப்பராக இருக்குது காற்று. நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, ஒன் வேர்டில்ங்க. இந்த ட்ரெயினிங்லாம் சூப்பராக இருக்குது. என்ன பெட்ரோல் சேர்த்தி குடிச்சிரும், பெட்ரோல் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் கீழே இறங்குறப்ப நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கு ஈக்குவலாகிருந்து வைங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் எவ்வளோ கிடச்சேன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன், மேக்ஸிமம் 600 ரூபாய்க்கு கரெக்டாக போயிடும், இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன், பார்ப்போம் அது எப்படி என்ன இதுன்னு தெரியல.
என்னோடய மைலேஜ் கால்குலேஷன் படி ஓகேவா இருக்குது, பட்டு கீழே இறங்குறப்ப தான் தெரியும் நமக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1000 மீட்டர் மேலே வந்துட்டோம். ஸோ இன்னும் மேலே போகணும், எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத மேலே போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது மழை பெஞ்சு ஈரமாக இருக்கிறதுக்கு. இப்போ தான் பெஞ்சு சி இப்போ தான் மழை வந்து போன மாதிரி இருக்குங்க, அந்தளவுக்கு ஈரமாகவே இருக்குது மழை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க. அதுதான் மரத்துலேருந்து அந்த வேர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ரோட்டு வரமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுதாங்க மழை பெஞ்ச ஒரு ஈரப்பதம் வந்து இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் டவர் வந்து அவ்வளோக்கா கிடைக்காதுங்க. பிஎஸ்என்எல் ஓரளவுக்கு கிடைக்கும், மற்ற சிம் எதுவும் அந்தளவுக்கு கிடைக்காது, கொஞ்சம் ரேர் தாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் டவர் கிடைக்கும், ஒரு சில இடத்துல கிடைக்காது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் மேக்ஸிமம் டவர் கிடைக்கும், பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரேர். அதுவும் ஆகாயங்கள்லாம் போயிட்டிங்கன்னா சுத்தமாக கிடைக்காது, ஏன்னா கீழே இறங்கி போகணும். நீங்கள் மேலேருந்து அந்த ஃபால்ஸை பார்க்கவே முடியாதுங்க, சத்தம் கூட கேட்க முடியாது, மேக்ஸிமம் சவுண்டு கூட கேட்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஃபால்ஸை பார்க்கவே முடியாது, மேலேருந்து கீழே இறங்கி தாங்க போய் ஆகணும். 1200 படி இறங்கி போய் நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த வியூவே தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபால்ஸை பார்க்கவே முடியாது, அது வந்து ஒரு நேச்சராகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஃபால்ஸை பார்க்க தானே போகிறீங்க, பார்க்கலாம் வாங்க. இது 65வது பெண்டுங்க. ஸோ இன்னும் 5 பெண்டு தான் இருக்குது, 5 பெண்டில் நம்ம மேலே ரீச் ஆகிடுவோம். மேலே ரீச் ஆகிட்டு ஒரு டீ பிரேக் எடுப்போம், ஏன்னா எல்லாம் ஒன்று சேரணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க வரட்டும், அந்தனையும் எல்லாம் விட்டுக்கா சேர்ந்து நம்ம வந்து அறப்பளீஸ்வரர் கோயில் போவோம், ஓகேங்களா? ஆ அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க குரங்கு, டாட்டா. மரியாதை தெரியாத குரங்கா இருக்குங்க. ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கோயில்றாது, அம்மன் கோயிலுங்க, நாச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இப்போ அங்கே இருக்குது. ட்ரெயினிங்லாம் ஆரன் அடித்து போகிறது கொஞ்சம் பெட்ரு. ஸோ தெரியாத ட்ரெயினிங்லாம் சொல்கிறேங்க, இங்கே வந்து அவ்வளோக்கா வண்டி வராது. பட் இங்கெல்லாம் பாருங்களே ஈரமாகவே இருக்குது, மழை வராத வரைக்கும் நல்லதுங்க. மழை வந்தால் கஷ்டங்க, வீடியோ எடுக்க முடியாது. நினைஞ்சிட்டும் நம்மளால் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம், அதுக்கு மேலே கஷ்டம், ஏன்னா இங்கே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ குளிர் ரொம்ப எடுத்துக்கும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்டு கற்றுக்கிட்ட புதுசு அப்படின்னா, அதாவது நல்லா ஓட்டுவேன் ஆனால் அந்தளவுக்கு இது இல்லை அப்படின்னா, நீங்கள் கொல்லிமலை ஒரு டைம் ட்ரிப் விடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா சமாளித்து ஓட்டிட்டீங்க, எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் எங்கேயும் வண்டி கீழே போடாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் ரோட்டில் அசால்ட்டாக ஓட்டலாங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்திருக்கீங்க, இன்னும் உங்களுக்குள்ளே அது என்ன சொல்கிறது, உங்கள் கை கடக்கமாக வரல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலை ரைடு விட்டிங்கன்னா உங்களுக்கு கை கடக்கமாக இருக்கும். ஸோ நல்லா கற்றுக்க முடியுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரோடு எல்லா டைப்லேயும் இருக்கும். நம்ம நார்மல் ரோட்டில் இருக்கிறத விட ரொம்ப ரிஸ்கியான ரோட்லாம் இங்கே இருக்கும், அதனால் நீங்கள் எல்லா டைப்லேயும் வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகும்னு வைங்களே. ஒரு ட்ரிப்பு நீங்கள் கொல்லிமலை விட்டுட்டு ரிட்டன் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும், நீங்கள் வந்து வண்டி வந்து நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும். அதான் என்ன சொல்கிறது, வண்டி உங்களுக்குள்ளே செட் ஆகிடுச்சு, வண்டி கண்ட்ரோல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படித்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் புது பைக் எடுத்தாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து கொல்லிமலை தான் விடுவாங்க. நம்மளும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வந்து கொல்லிமலை தாங்க நம்ம பைக்கில். ஸோ இதுவரைக்கும் ஹில்ஸு திருச்செங்கோட்டை ஹில்ஸ் தான் ஏற்றணும் நம்ம ஊர் மலைக்கு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹில்ஸும் ஏற்றலை, இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹில்ஸு. ஸோ சோளக்காடு வந்துட்டோம், 1 கிலோமீட்டர் தான், இங்கே தான் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஸோ கொல்லிமலையோட என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்தாச்சு சோளக்காடு. இங்கெல்லாம் பாருங்கள் நிலச்சரி வந்திருக்குங்க, சோளக்காடு சோளக்காடு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ், அதாவது இங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா கடை இருக்கும், கீழே ஏற ஆரம்பிச்சிங்க காரை வழி விட்டிங்க அப்படின்னா சோளக்காடு வந்தால் தான் ஷாப். மற்றபடி டீ கடையோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சியோ எதுக்குமே நம்ம கடை கிடைக்காது. ஸோ இங்கேருந்து தான் கடை இருக்கும். இங்கேயா? அது அங்கே பஸ்ஸு. ஆமாம், அவங்கள வரட்டும். ஆ அதில் போனது இல்லையே நான். பார்த்திங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயில், ஸோ இங்கே தான் இருக்குது அந்த ஃபால்ஸு. நம்மளோட ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில் வந்து உள்ளே அலோவ் பண்ணல ஏன்னா கொரோனா டைம்ங்கிறதுனால. பட்டு இப்போ வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளே போகலாம்.
பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபாயும் வாங்குறாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்படி தாங்க கீழே இறங்கணும். 1600 படி இருக்கு. ஃபுல்லாக கீழே இறங்கினா தான் நம்மளால் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஸோ எல்லாம் மழை வந்ததுக்கு நேற்றெல்லாம் மழை வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் அங்கங்கே தண்ணியாக இருக்குது. பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்ம பின்னாடி வந்துட்ருக்கோம். மழை பெஞ்சதுக்கு நல்லா ஈரமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு கிளைமேட்டு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் அது கீழே இறங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் இறங்குறது கூட பிரச்சனை இல்லை, மேலே ஏறுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இதில் தாங்க இறங்கிட்டு இருக்கோம். இந்த வியூ பாருங்கள். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி சவுண்டு கேட்குது. அந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரொம்ப ஹைட்டாக இருக்கும். படிக்கட்டு மேலே ஏறுறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கீழே இறங்கினா தாங்க தண்ணி தெரியும். ஆனால் சவுண்டு வேணால் கேட்குது. இறங்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இறங்குறதோட மேலே ஏறுறது தான். அதுக்குதான் அப்படியே சொல்லு. ரொம்ப பசங்க தான் போயிட்டுருக்காங்க. வந்தாச்சுங்க. அங்கே தெரியுது பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு வியூ, ஃபால்ஸோட ஃபஸ்ட்டு வியூ. ஸோ கொஞ்சமாக தெரியுது, ஆனால் தண்ணி பயங்கர பொருசாக இருக்குது. கீழே இறங்கி வந்ததில் கால் நடுங்குது. ஆனால் தண்ணி ரொம்ப அதிகமாக வருது. குளிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், அதுலேயே குளிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அங்கே ரெண்டு செகண்ட் வியூங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தா அப்படி தாங்க தெரியும். இதுதான் இறங்கிட்டே இருக்கும், படிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. 1200 படி மொத்தம் இறங்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் தான். தண்ணி எண்ணம் ரொம்ப அதிகமாக வருதுங்க. கீழே இறங்கினாலே நினைஞ்சிருவோம். அதனால் அங்கே போய் குளிக்க தேவையில்லை, கீழே இறங்கினா போதும். பார்க்கலாம். வந்துட்டோம். ஆனால் சாரல் அடிக்குது. கேமராவிலேயே தண்ணி தான். அங்கே தாங்க ஃபால்ஸ் இருக்கு. நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஸோ அந்த பக்கம் தான் ஃபால்ஸ் இருக்கு. நான் கிட்டால போய் காட்டுறேன். சாரல் அடிக்குது. கேமரா எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பார்க்கலாம். கொஞ்சம் முடிஞ்சால் கிட்டால போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரல் அடிக்குது, அதனால கேமராவில் தண்ணி போட்டுரும். பாதை பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இப்படி தான் நடந்து போகணும். தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சாரல் ரொம்ப இருக்குது, தண்ணி அதிகமாக வரனால. நாங்கள் கிட்டால போய் காட்டுறேன். ஆனால் பாறை வலுக்குது, பார்த்து தான் போகணும். ஜர்க்கின் ஃபுல்லாக வந்துருக்கிற சட்டை நனைஞ்சு போச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இதான் மேலே ஏறிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அந்தளவுக்கு தண்ணி நனைஞ்சிட்டோம். உள்ளுக்குள்ளேயே சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, ஃபோனும் நனைஞ்சிருச்சு. ஆடியோ கேட்குதா இல்லையான்னு தெரியல, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆடியோ கேட்குதா இல்லையான்னு. சரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏறியாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் நனைஞ்சு போயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஜர்க்கின்லாம் அங்கே கீழேயே வந்து அதனால் மழை பெஞ்ச மாதிரி ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். சார இல்லை பாட்டியமாக பாருங்கள் இப்படி வராங்கன்னு. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதோட கஷ்டங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஒர்த்து. கீழே இறங்கி போனதுக்கு பயங்கர ஒர்த்து. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம்தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிட்டால் வேஸ்ட்டு தான், ஆனால் பயங்கர ஒர்த்து. வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். சரி ஓகேங்க, பேஸ்ட்டே ஏற முடில. நான் மேலே போயிட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வரேன். பாய்.